நடிகை நயன்தாராவின் கோலமாவு கோகிலா படத்தின் கதை இதுதானா? தமிழ் திரையுலகின் சமீபத்திய பரபரப்பு கோலமாவு கோகிலா, இதன் சுருக்கமாக கோகோ. நயன்தாரா நடிக்கும் ஒரு படத்தின் பெயர் இப்படி வித்தியாசமாக இருக்கிறது என பட அறிவிப்பு வந்தபோதே பேச வைத்த படம் இது. சில நாட்களுக்கு முன்பு படத்தின் ஃபர்ஸ்ட் லுக்கை வெளியிட்டார்கள். சிம்பு நடிப்பில் உருவான வேட்டை மன்னன் படத்தை இயக்கிய நெல்சன் தான் இந்த கோலமாவு கோகிலா படத்தின் இயக்குனர். வேட்டை மன்னன் டிராப் ஆகவில்லை, எப்போது வேண்டுமானாலும் மீண்டும் உருவாகலாம் என்ற நம்பிக்கையுடன் இருக்கிறார் இந்த இயக்குனர். நயன்தாராவிடம் கதையை பற்றி சொன்னதுமே ரசித்தவர் டைட்டிலை கேட்டதும் சிரித்திருக்கிறார். வித்தியாசமாக நன்றாகத்தானே இருக்கிறது எனவும் பாராட்டியிருக்கிறார். ஒரு வித்தியாசமான ஆக்ஷன் படமாம் இது. கடத்தல் ஆட்களுடன் நயன்தாராவிற்கு திடீரென பழக்கம் ஏற்பட்டு அவர்கள் வட்டத்திற்குள் சிக்கிவிடுகிறார். அதிலிருந்து எப்படி அவர் தப்பிக்கிறார் என்பதுதான் படத்தின் கதையாம். கோலமாவிற்கும் படத்தின் கதைக்கும் மிக முக்கியமான சம்பந்தம் இருக்கிறதாம். அதனால் தான் இந்த படத்திற்கு கோலமாவு கோகிலா என்ற ஒரு தலைப்பாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்க டைம்ஸ் ஆஃப் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதுக்கு உங்கள் யூடியூப் வீடியோவில் சைடில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.